ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வரகரிசி சக்கரை பொங்கல். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் சொல்லிடுறேன். நான் ஒரு கப் வரகரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப் வரகரிசினா 2 கப் சக்கரை வெல்லம். உங்களுக்கு ரொம்ப இனிப்பு வேண்டாம் நினச்சிங்கன்னா 1.5 கப் கூட எடுத்துக்கலாம். 1 கப் பால் வச்சுருக்கேன். ஸோ வரகரிசி 1 கப்னா நம்மளுக்கு கண்டிப்பாக 5 டம்ளர்ஸ் அட்லீஸ்ட் தண்ணி தேவைப்படும். நான் அதை 1 கப் பால் ஊற்றிட்டு 4 கப் தண்ணி ஊற்றிடுவேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் 1 பிஞ்சு, பச்சை கற்பூரம் தண்ணியில் கரைச்சி ஏலக்காவும் அதை எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி கிஸ்மிஸ், நெய். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் வச்சாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா கீழே வந்து பால் ஊற்றுறனால பிடிச்சிடக்கூடாது. அதனால் வரகரிசி ஆட் பண்ணுறேன். பால் 1 கப். ஸோ 5 கப் தண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 1 விசில் வந்த உடனே சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து சிறுதானியம், ஸோ வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 1 விசில் வச்சுட்டு சிம்மில் 5 to 10 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம் நம்ம எதுக்கும். ஸோ வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வேக வைக்கிற சமயத்தில் நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சிடலாம். ஜஸ்ட்டு கரைச்சா போதும், ஏன்னா எதுவும் கசடோ தூசியோ இருந்தால் சரியாக வராது. அதனால் ஸோ நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். 1 டம்ளர் போதும். வெல்லம் போட்டாச்சு. இது நல்லா கொதிச்சுட்டு 5 மினிட்ஸ் நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்ச உடனே அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியம் இந்த சக்கரை பொங்கலுக்கு வெல்லம் தான் டேஸ்ட்டு. பாகு வெல்லம்னு சொல்லி இந்த மாதிரி டார்க் கலரில் வாங்கி வைக்கணும். நார்மல் வெல்லம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. எந்தளவுக்கு வெல்லம் பியூரா இருக்கோ அந்தளவுக்கு தான் சக்கரை பொங்கலோட டேஸ்ட்டும் அமையும். ஸோ வாங்கும் போது நல்லா டார்க் வெல்லமாக வாங்கிக்கோங்க. ஸோ இது கரைஞ்சி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதை ஜஸ்ட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளோட அரிசி வெந்தோடனே இதை ரெண்டே மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வரகரிசியை 1 விசில் வச்சு சிம்மில் 10 மினிட்ஸ் வச்சிட்டேன். நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி சூடோடு இருக்கும் போதே நம்ம நல்லா மேஷ் பண்ணிடணும், இல்லாட்டினா சரியாக மேஷ் ஆகாது. இப்போ நான் நல்லா மேஷ் பண்ணிடுறேன். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்தால் தான் சக்கரை பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மேஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளோட வெள்ளப்பாகையும் ஆட் பண்ணிடலாம். 1 கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். சில டிஷ்ஷஸ்க்கெலாம் நம்ம நெய் கூட கொஞ்சம் சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சக்கரை பொங்கல் அந்த மாதிரி தான். இதில் இந்த வரகரிசியை சேர்த்துடலாம். வரகரிசியிலே ஒயிட்டும் இருக்குது, ப்ரௌன் கலரும் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து ப்ரௌன் கலர் எடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட வெள்ளப்பாகையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ரெண்டும் சேர்த்து 10 மினிட்ஸாவது நல்லா பிளெண்ட் ஆகணும். அதே மாதிரி கொஞ்சம் நெகத்தியாக இருந்தால் தான் சிறுதானிய பொங்கல் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா சிறுதானியம் வந்து நேராக ஆக இறுக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சேர்ந்து 10 மினிட்ஸாவது நல்லா பாயில் ஆகட்டும். அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் பாயில் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் 5 மினிட்ஸ் கரெக்டாக பாயில் பண்ணேன். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். பார்க்க உங்களுக்கு தளர்த்தியாக தான் தெரியும், ஆனால் 5 to 10 மினிட்ஸில் இது நல்லா இறுக ஆரம்பிச்சிடும். நான் வந்து அதே மாதிரி நெய்யில் முந்திரி கிஸ்மிஸ் எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன். அதிலே அந்த நம்ம வச்சுருந்த ஏலக்காய் கொஞ்சோண்டு பச்சை கொத்தரம் எல்லாமே சேர்த்துட்டேன். இதை வந்து ஃபைனலாக நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வரகு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது வரகரிசியில் பண்ணியிருக்கோம்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ யம்மியாக இருக்கும் டேஸ்ட்டு. கலரே பாருங்கள் எவ்வளோ அப்படேசிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
Thank you.